வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில், புதுச்சேரி தமிழக மக்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பான சென்னை புதுச்சேரி கடலூர் இடையிலான ரயில் சேவையை தொடங்க கோரி மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், இணையமைச்சர் ராவ் சாஹப் பாட்டில் தான்வி ஆகியோருக்கு அண்மையில் கோரிக்கை கடிதம் அளித்தேன். அதை ஏற்று ரயில் பாதை பணியை தொடங்க நிதி ஒதுக்கீடு அளிக்கப்பட்டுள்ளது. அதற்காக பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய ரயில்வே அமைச்சர் மற்றும் ரயில்வே இணையமைச்சர் ஆகியோருக்கு நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் வள்ளலார் ஜோதி மற்றும் தைப்பூச திருவிழாவை ஒட்டி இன்று புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து மதுக்கடைகள் மற்றும் இறைச்சி கடைகளை மூட வேண்டும் என கலால்துறை உத்தரவிட்டிருந்தது. அதன்படி புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அனைத்து மதுக்கடைகளும் மூடப்பட்டன. ஆனால் ஒரு சில இடங்களில் கலால்துறை உத்தரவை மீறி இறைச்சி கடைகள் மற்றவை மீன் விற்பனையும் நடைபெற்றது. இதுகுறித்து கலால்துறைக்கு பல்வேறு புகார்கள் சென்றது மட்டுமல்லாமல், வள்ளலார் அறக்கட்டளையை சார்ந்தவர்கள் திறக்கப்பட்ட இறைச்சி கடை உரிமையாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவங்களும் நடைபெற்றது. இதனிடையே நகராட்சியினர் ஒலிபெருக்கி மூலம் இறைச்சி கடைகளை மூட வேண்டும் என தெரிவித்ததோடு அல்லாமல், கடைகளை திறந்து இருந்தால் சீல் வைக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மற்றும் மத்திய அரசின் மாற்றுத்திறனாளிகள் அதிகாரம் அளித்தல் துறை சார்பாக மணவெளி தொகுதியில் உள்ள 45 மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர சைக்கிள், சக்கர நாற்காலி, காது கேட்கும் கருவிகள் உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், பாஜக மாநில விவசாய அணி பொறுப்பாளர் ராமு, தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், கிருஷ்ணமூர்த்தி ரெடியார், கூட்டுறவு சங்க இயக்குநர் சக்திவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள மின்துறை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையில் மத்திய மாநில அரசுகள் ஈடுபட்டு வருகிறது. இதனிடையே ப்ரீபெய்டு மின் கட்டணம் செலுத்த அரசு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ப்ரீபெய்டு மின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் இந்திரா காந்தி சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் மாநில தலைவர் சுப்பிரமணியம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உள்ளிட்ட 50-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ப்ரீபெய்ட் மின் திட்டத்தை திரும்ப பெற கோரி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் ப்ரீபெய்ட் மின் மீட்டர் திட்டத்தை மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும், ஊழல் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்த அவர், ப்ரீபெய்ட் திட்டத்தை தொடர்ந்து காங்கிரஸ் எதிர்க்கும் என தெரிவித்தார். தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் மின் இணைப்போடு ஆதார் எண்ணை இணைக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி அரசு சார்பு செயலர் முருகேசன் விடுத்துள்ள செய்திக் குறிப்பில், அரசின் அனைத்து சலுகைகள் சேவைகள் பெற ஆதார் அட்டை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது அரசின் அனைத்து சேவைகளையும் பெற எளிதாகவும் வெளிப்படைத் தன்மையோடும் உள்ளது. இதன் மூலம் பயனாளிகள் தங்கள் உரிமைகளை நேரடியாக பெற முடிகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து மின் இணைப்புகளோடு ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும். அதோடு வங்கி அல்லது தபால் கணக்கு புத்தகம், பான் கார்டு, பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு, வாக்காளர் அட்டை, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு அடையாள அட்டை, உழவர் கார்டு, ஓட்டுநர் உரிமம், அரசிதழ் அதிகாரி வழங்கிய புகைப்படத்தோடு கூடிய அடையாள அட்டை, அரசு துறைகளால் அங்கீகரிக்கப்பட்ட அட்டை ஏதாவது ஒரு ஆவணத்தை இணைக்க வேண்டுமென கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை ஆணையர் சிவக்குமார் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில், புதுச்சேரியில் ஆட்டோ தொழிலில் அதிக அளவில் மகளிர் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே மகளிருடைய சமூக மற்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இலவச 3 சக்கர மின்சார வாகன ஓட்டுநர் பயிற்சி வழங்குவதுடன் பழகுனர் உரிமம், ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதில் உரிமம் பெறுவதற்கான தொகையை மட்டும் மகளிர் செலுத்த வேண்டும். விருப்பம் உள்ளவர்கள் தங்கள் விருப்ப மனுவை போக்குவரத்து அலுவலக முகவரிக்கு
பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வழக்கு செலவிற்காக விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை திருடி விற்பனை செய்த இரண்டு வாலிபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி சின்ன காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் முருகன் அதே பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகின்றார். இவர் தனது விலை உயர்ந்த யமஹா இருசக்கர வாகனத்தை தனது வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்திருந்த போது இரண்டு வாலிபர்கள் அதனை திருடி சென்றனர். இது தொடர்பாக அப்போது முருகன் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டது அதே பகுதியைச் சேர்ந்த மணி மற்றும் ஆகாஷ் என தெரிய வந்ததை அடுத்து கடந்த 1.5 மாதங்களாக அவர்களை தேடி வந்த நிலையில் திண்டிவனத்தில் பதுங்கியிருந்த அவர்களை காலாப்பட்டு மற்றும் கிழக்கு குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்ததில் மணி மீது தமிழக பகுதியில் கொலை முயற்சி வழக்கு ஒன்று நிலுவையில் உள்ளதாகவும் அந்த வழக்கிற்கு செலவு செய்ய பணம் தேவைப்பட்டதால் ஆகாஷுடன் சேர்ந்து விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை திருடி தமிழக பகுதியில் விற்பனை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்ததாக தெரிவித்ததை அடுத்து விற்பனை செய்யப்பட்ட இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி தனியார் விடுதி அறையில் இருந்த லேப்டாப் மற்றும் இருசக்கர வாகனத்தை திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி 100 அடி சாலையில் ஜானகிராமன் விருந்தினர் விடுதி உள்ளது. இங்கு தமிழக பகுதியைச் சேர்ந்த முகமது யாசின் என்பவர் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி முகமது யாசின் அறைக்குள் சென்ற மர்ம நபர் அங்கிருந்த லேப்டாப் மற்றும் ₹5000 பணம் மற்றும் விடுதி வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விடுதி காசாளர் அரவிந்த் என்பவரின் விலை உயர்ந்த இருசக்கர மோட்டார் வாகனத்தை திருடி சென்றார். இதுகுறித்து இரண்டு பேரும் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். புகாரின் அடிப்படையில் ஆய்வாளர் பாபுஜி உத்தரவின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமார் என்ற வாலிபர் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து சிதம்பரத்தில் தலைமறைவாக இருந்த பிரவீன்குமாரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த லேப்டாப் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். வில்லியனூர் கண்ணகி பள்ளி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 6 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். வில்லியனூர் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் கஞ்சா விற்பனையை தடுக்க போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். அதன்படி நேற்று வில்லியனூர் அரசு கண்ணகி பெண்கள் பள்ளி அருகே சிலர் சிறுவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக வில்லியனூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் வேலையின் உத்தரவின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் வேலு, கிரைம் போலீஸ் எழில் உட்பட போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்போது அங்கு கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருந்தவர்கள் மற்றும் கஞ்சா வாங்கியவர்கள் போலீசாரை கண்டதும் அங்கிருந்து தப்பிக்க முயன்றனர். இதனையடுத்து போலீசார் அவர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்தபோது அவர்களிடமிருந்து 15 பாக்கெட்டுகள் கொண்ட 337 கிராம் கஞ்சா இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். அதில் அவர்கள் கள்ளக்குறிச்சி மணியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சென்னப்பன், வில்லியனூர் சுல்தான்பேட்டை முகமது இர்பான், சேலம் பெத்தநாயக்கன் பாளையம் அரவிந்த், சசிகுமார், ரெடியார்பாளையம் அவினாஷ் மற்றும் ஒரு சிறுவன் என்பது தெரியவந்தது. பிறகு அவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிந்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். சிறுவனை அரியாங்குப்பம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர். புதுச்சேரி போக்குவரத்து துறை ஆணையர் சிவகுமார் உத்தரவின் பேரில் புதுச்சேரியில் போக்குவரத்து அலுவலக ஆய்வாளர்கள் தலைமையில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு சோதனையிடப்பட்டன. மொத்தம் 25க்கும் மேற்பட்ட வாகனங்களை சோதனையிட்ட நிலையில் அதில் 19 வாகனங்கள் பல்வேறு வகையில் போக்குவரத்து விதிகளை மீறி இயங்குவது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் பள்ளி மாணவர்களை ஏற்றி செல்லும் வாகனம் பின்பக்கத்தில் கண்ணாடி இல்லாமலும் ஆட்டோவை உரிய அனுமதியின்றி இயக்கியதும் கண்டறியப்பட்டது. ஆட்டோ பறிமுதல் செய்யப்பட்டது. வாகன சோதனை தொடர்ந்து நடத்தப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலைய காவலரான பழனி சக காவலருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது தனியார் பேருந்து ஒன்று அவர்கள் மீது மோதுவது போல் வந்ததாகவும்
இதனால் இருவரும் நிலைதடுமாறி சாலையில் விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த காவலர் பழனி பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின் பேருந்தில் ஏறிய காவலர் பழனி ஹெல்மெட்டாலும் கைகளாலும் ஓட்டுநரை தாக்கிய காட்சி பேருந்தில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவானது. தனது தவறை மறைக்கவே பேருந்து ஓட்டுநர் சிசிடிவி காட்சியை வெளியிட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் மீனவர் காங்கிரஸ் புதிய பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு விருந்தர்களாக மீனவர் காங்கிரஸ் தேசிய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டஸ், புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் ஜோர்தான், தேசிய செயற்குழு உறுப்பினர்கள் காங்கேயன், அரசன் ஆகியோர் கலந்து கொண்டு மீனவர் காங்கிரசின் புதிய தலைவர் பாஸ்கர் உள்ளிட்ட புதிய நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்தனர். புதுச்சேரியில் புதிய உறுப்பினர்களை சேர்த்து கட்சியை பலப்படுத்துவது மற்றும் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் மீனவர் காங்கிரஸ் பங்களிப்பு பற்றி கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் யானத்தை சேர்ந்த மீனவ காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி மக்களின் பேராதரவு பெற்ற போத்திஸ் நிறுவனத்தில் தீபாவளி, கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற பெஸ்டிவல் போட்டிக்கான நிகழ்ச்சியில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களை தேர்வு செய்யும் நிகழ்ச்சி போத்திஸ் வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் சுமார் 550 நபர்களுக்கு 80 லட்சம் மதிப்பிலான பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி காவல்துறை IG சந்திரன், வர்த்தக சபை தலைவர் குணசேகரன், கோல்ட் பிரீமியம் ஆயில் நிர்வாக இயக்குநர் விமல் கோத்தாரி, அறிவேர் ரீட்டைல் சேல்ஸ் மேனேஜர் ஜெயராஜ், அருண் ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுக்கான வாடிக்கையாளர்களை தேர்வு செய்தனர். இந்த பரிசுகள் வழங்கும் விழா வருகின்ற பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி பாண்டி மரினா கடற்கரையில் நடைபெறுகிறது. போத்திஸ் மேலாண் இயக்குநர் ரமேஷ் மற்றும் வருண் தலைமையில் விழா நடைபெறும் என புதுச்சேரி போத்திஸ் மேலாளர் அருண்மொழி தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது புதுச்சேரி போத்திஸ் மனிதவள மேலாளர் மகேஷ், சூப்பர் ஸ்டோர் மேலாளர் முத்துக்குமார் மற்றும் ஊழியர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பாலாஜி நகர் உட்புற சாலைகளை பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து சுமார் ரூபாய் 11 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மேம்படுத்தும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் பங்கேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ், காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத், தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் கோதண்டராமன், அன்பு உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 19,53,000 ரூபாய் செலவில் புற நோயாளிகளுக்கான காத்திருப்போர் அறை மற்றும் கழிவுறை கட்டும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட கோட்டம் 1, செயற்பொறியாளர் வல்லவன், உதவி பொறியாளர் பாவாடை மற்றும் இளநிலை பொறியாளர் ஜோதி மற்றும் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தர்மாபுரி பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தர்மாபுரி நடுத்தெரு சதீஷ் ஏற்பாட்டில் கேக் வெட்டி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தலைமை விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து ஆதரவாளர்கள் AKD ஆறுமுகம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் பிரமுகர்கள் வீரா, ஜம்புலிங்கம், சுகுமார், பிரசன்னா, பிரகாஷ், தினேஷ், பிரேம் மற்றும் டால்பின்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடுத்தெரு நண்பர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான திருக்காஞ்சி பகுதியில் எழுந்தருளியுள்ள காசிக்கு வீசம் பெற்ற அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுறை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்திற்கு மேற்கு ராஜகோபுரம் வாயிலில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஸ்ரீ தத்வார கணபதி, ஸ்ரீ தத்வார சண்முகம், ஸ்ரீ சரபேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ பள்ளியறை ஆகிய சன்னதிகளுக்கான அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம், திருக்குட நன்னீராட்டு,
பெருஞ்சாந்தி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை அமைக்கப்பட்டு வாஸ்து சாந்தி, விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், கண பூஜை, கோ பூஜை மற்றும் பலவித திரவியங்களால் ஆன வேள்விகள் நடத்தப்பட்டு பூர்ணாஹூதி செய்யப்பட்டு நான்கு கால யாக பூஜைகள் நிறைவு செய்து கும்பாபிஷேகம் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னிலை வகித்தார். கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி, தலைமை அர்ச்சகர், திருக்காஞ்சி கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி சிறப்பு அலங்காரத்துடன் உட்புறப்பாடு. முருகப்பெருமானின் திருவிழாக்களில் மிகவும் முக்கியமானது தைப்பூச திருவிழா. இந்த தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு புதுச்சேரியில் பல்வேறு முருகன் கோவில்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணிய தேவஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள சிவபழனி ஆண்டவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பின்னர் தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சுப்பிரமணிய சுவாமி உட்புறப்பாடு நடைபெற்றது. திருவீதி உலா நடைபெற்றது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்றனர். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு முத்தியால்பேட்டை அருள்மிகு முத்துமாரியம்மன் முத்தையா சுவாமி தேவஸ்தானத்தில் அமைந்துள்ள தண்டாயுதபாணி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம். முருகப்பெருமானின் திருவிழாக்களில் மிகவும் முக்கியமானது தைப்பூச திருவிழா. இந்த தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு புதுச்சேரியில் பல்வேறு முருகன் கோவில்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் முத்தையா சுவாமி திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பின்னர் தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வணங்கி சென்றனர். புதுச்சேரி ராமலிங்க சுவாமிகள் அன்னதான அறக்கட்டளை சார்பில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை முன்பு நடைபெற்றது. அறக்கட்டளை தலைவர் திருநாவுக்கரசு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமன், அறக்கட்டளை நிர்வாகிகள் சரசு, பொன்னி, சிவபாரதி, காமராஜ், ராஜேந்திரன், சர்க்குணம் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து ஜிப்மர் மருத்துவமனை முன்பு அன்னதானம் வழங்கினார்கள். இதில் 1000+ மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் பயன்பெற்றனர். புதுவை முதலியார்பேட்டை விடுதலை நகரில் வலம்புரி விநாயகர் கோவிலில் அமைந்துள்ள வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச விழா நடைபெற்றது. கோவில் அறங்காவலர் குழு சார்பில் கடலூர் ரோடு சாலை முத்துமாரியம்மன் கோவிலில் இருந்து ஏராளமான பக்தர்கள் செடல் குத்திக்கொண்டு பால்குடம் எடுத்துக்கொண்டும் கடலூர் ரோடு உழந்தைக்கீரப்பாளையம் புவன்கரை வீதி வழியாக விடுதலை நகர் வலம்புரி விநாயகர் கோவிலில் அமைந்துள்ள முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பாஜக மாநில கூட்டுறவு பிரிவு அமைப்பாளர் வெற்றிச்செல்வம் அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் கொம்யூன் குருவப்ப நாயக்கன் பாளையம் அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன், ஸ்ரீ ஐயனார் பிடாரியம்மன் தேவஸ்தானத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தின் 47ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று காவடியுடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கூடப்பாக்கம் அருள்மிகு நிமலுத் பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு நிமிலீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு பாலசுப்பிரமணியருக்கு தைப்பூச பெருவிழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பக்த கோடிகள் தைப்பூச பெருவிழாவில் கலந்து கொண்டு அருள்மிகு பாலசுப்பிரமணியருக்கு செடல் வேல் அழகு குத்திக்கொண்டு ஜேசிபி, கார், லாரி போன்ற வாகனங்களை அழகிட்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மதியம் 12 மணி அளவில்
5000-க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலை அருள்மிகு பாலசுப்பிரமணியர் மின் அலங்கார வாகனத்தில் திருவீதி உலா நடைபெறுவது வழக்கம். மேலும் பாரம்பரிய தெருக்கூத்து கேளிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு, கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகரில் எழுந்தருளியுள்ள அருள் தரும் ஞான தையல் நாயகி உடனுரை அருள்மிகு ஞான வைத்தியநாதர் திருக்கோவில் நன்னீராட்டு பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. நன்னீராட்டு விழாவிற்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆகியோர் தலைமை தாங்கினர். நன்னீராட்டு திருவிழாவை முன்னிட்டு முன்னதாக கணபதி ஹோமம், தன பூஜை, கோ பூஜை, வாஸ்து சாந்தி, தொடர்ந்து நன்னீராட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகர் கிராம பொதுமக்கள், சிவனடியார்கள், பெரியவர்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கோனேரிக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ புத்திலாயி அம்மன் தேவஸ்தான பரிவார மூர்த்தி ஸ்ரீ வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு 8ஆம் ஆண்டு காவடி உற்சவ திருவிழா, காவடி பூஜையும் அபிஷேகமும் தீபாராதனைகளும் நடைபெற்று காவடி வீதி உலா, பால்குட உற்சவம், அழகு குத்துதல், வேல் எடுத்தல், செடல் தரித்து வாகனம் இழுத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் இணைந்து செய்திருந்தனர். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.